சச்சரிதம் அத்தியாயம் 33 புதியின் பெருமை தேடுதடி பிளேக் வியாதிகள் குணமாக்கப்படுதல் ஜாம்நேர் அற்புதம் நாராயண்ராவின் வியாதி பாலாபுவா சுதார் அப்பா சாஹிப் குர்கர்ணி ஹரிபாத் கர்ணி. சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம். இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமையை பற்றி விளக்குவோம். முன்னுரை. இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம். அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளே மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது. அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்குகிறது. இது எங்களுடையது, அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் விடுவதே இல்லை. அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிமேல் வரும் பிறவிகளிலும் நம்மால் திருப்பி கொடுக்கப்பட போவதே இல்லை. புதி பாபா அனைவரிடமிருந்தும் தட்சிணியை பெற்றார். இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்தில் இருந்து அவர் பெருமளவு கர்மத்திற்கும் மீதியை உறவு வாங்குவதற்கும் செலவழித்தார். அவர் உறவை எப்போதும் எரியவிட்டுக் கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் இட்டார். இந்நெருப்பில் இருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது. பக்தர்கள் சிறடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது. இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன? இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே. மரத்தால் அல்ல பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்த பின்னர் ஓய்ந்து சாம்பலாக்கப்படும். அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா அவர்களுக்கு உதியை வழங்குகிறார். பிரம்மம் ஒன்றே மென்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடையது அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார். இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம். தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும். உதி பல உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது. இப்போதும் கூட அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துக்களில் பட்டின்மை முதலியதான தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சிணையின் மூலம் அவர்களை அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார். முன்னது அதாவது உதி விவேகத்தையும் பின்னது அதாவது தட்சிணை பட்டின்மையையும் நமக்கு அறிவுறுத்தியது. இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தாலுடைய நாம் இச்சம்சார சாகரத்தை கடக்க முடியாது. எனவே பாபா தட்சிணியை கேட்டு பெற்ற அவர்கள் விடைவரும் போது உதியை அவர் பிரசாதமாக அணிந்து அதை அவர்கள் நெட்டியிட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் தலைமையில் வைத்தார். பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும் போது ஆனந்தமாக பாடுவார். அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும். உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது. ரமதே ராம் ஆவோ ஆவோஜி ஆவோஜி உதியாங்கி போனியா லாவோஜி ஓ விளையாட்டு ராமா வேறும் வேறும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும். பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான உரையில் பாடுவது வழக்கம். உதியை பற்றிய ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவே. அதற்கு தன்னுடையதான லௌகீக தலைமுறை சிறப்பும் கூட உண்டு. அது ஆரோக்கியம் சுபீட்சம் கவலைகளிலிருந்து விடுதலை மற்றும் பல லோகாயத லாபங்களை அளித்தது. எனவே உதி நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது. உதி கதைகளை பற்றி நாம் இப்போது தொடங்குவோம். தேர்கடி. நாசிக்கை சேர்ந்த நாராயண் மோதிராம் ஜனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர். இவர் ராமச்சந்திர வாமன் மோடக் என்ற பாபாவின் மற்றொரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார். ஒரு முறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார். அப்போது பாபாவை அவரிடம் அவர் அதாவது அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாது என்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார். சில நாட்களுக்கு பின் இம்முறை உண்மையானது. நாராயண் ஜனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்தாச்சிரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார். அது செழிப்பாக வளர்ந்தது. ஒரு முறை இந்த நாராயண் ஜனியின் நண்பர்
தாங்கிக் கொள்ள முடியாதது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலன் உள்ளது. படிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும். எனவே நாராயண் அதை தேடினார், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன்னின்று பாபாவின் உதவியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தின் முன்னால் புதைந்து கொண்டிருக்கும் பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலில் இருந்து ஒரு சுத்திகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்து கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் அதை தடவினர். அவர் விரலை எடுத்த உடனேயே வலி மறைந்து விட்டது. இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெரும் மகிழ்ச்சியுற்றனர். நெறிகட்டும் பிளேக் வியாதி. ஒரு முறை பாந்த்ராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்தில் உள்ள தனது மகள் நெறிகட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார். அவரிடம் முடி இல்லை. எனவே அவர் நானா சாஹிப் சாங்கோர்கரிடம் அதை அனுப்பும்படி விஷயத்தை சொல்லிவிட்டார். நானா சாஹிப் தனது மனைவியுடன் கல்யாணத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு சாலையில் விஷயத்தை கேள்விப்பட்டார். அப்போது அவரிடம் முடி இல்லை. எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழுது வேண்டிக் கொண்டு அருகிலிருந்த தனது மனைவியின் நெற்றியில் இட்டார். அடியவர் இவை எல்லாவற்றையும் கண்டார். பின்பு அவர் தமது மகள் வீட்டுக்கு சென்றபோது 3 நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானா ரயில் நிலையத்தருகில் நானா பாபாவை வேண்டிக் கொண்ட அதே சமயத்திலிருந்து குணமடைய நானார் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஜாம்நேர் அற்புதம். சுமாராக 1904 1905 நானா சாஹிப் சாந்தோர்கர் சிரடியிலிருந்து 100 மைல்களுக்கு மேல் உள்ள கான்தேஜ் ஜில்லாவில் உள்ள ஜாம்நேரின் மம்லதாராக இருந்த அவரது மகளான மீனா தாய் கருவுற்று பிரசவிக்க இருந்தாள். அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமான நிலையில் 2-3 நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். நானா சாஹிப் எல்லாவித பரிகாரங்களை செய்து முயற்சித்தும் பலனில்லை. அப்போது அவர் பாபாவை நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார். அப்போது சிரடியில் பாபுகீர் குவா என்று பாபா கூப்பிடும் ராம்கீர் குவா என்பவர் காந்தேஷில் உள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார். பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்நேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்து கொண்டு செல்லுமாறும் நானா சாஹேப்பிடம் உறுதியையும் செல்லுமாறும் நானா சாஹேப்பிடம் உதியையும் ஆரத்தியையும் அளிக்கும்படியும் சொன்னார். ராம்கீர் குவா தன்னிடம் 2 ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காம் வரையில் உள்ள ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காங்கில் இருந்து 30 மைல் தூரத்தில் உள்ள ஜாம் நேர் வரை போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார். இதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுமாதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று பாபா உறுதியளித்தார். பின்னர் மாதவ் அட்கரால் புனியப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை அதன் மொழிபெயர்ப்பு இறுதியில் அளிக்கப்படுகிறது. ஷாமாவிடம் எழுதச் சொல்லி அதன் பிரதியை உதியுடன் ராம்கீர் குவாவிடம் கொடுத்து நானா சாஹிப்பிடம் கொடுக்கும்படி கூறினர். பின்னர் ராம்கீர் குவா பாபாவின் மொழிகளை நம்பி சிரடியை விட்டு புறப்பட்டு ஜல்காங்கை அதிகாலை 2 மணியளவில் அடைந்தார். அப்போது அவரிடம் 2 அணாக்கள் தாம் மீதம் இருந்தன. மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார். அவரது பெரும் சுமை தனிவரும் வகையில் யார் சிரடியை சேர்ந்த பாபுகீர் குவா என்று யாரோ கூப்பிடுவது அவருக்கு கேட்டது. பின்னர் அவர் அவனிடம் சென்று தாமே பாபுகீர் குவா என்று கூறினார். தாம் நானா சாஹேப் இருந்து வருவதாகவும் அவருடைய வேலையால் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரமாதமான வண்டியிடம் அழைத்து சென்றார். அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள்.
சிறிது உணவு கொள்ளுமாறு கூறினார். பியூனின் தாடி மீசை இவைகளை எல்லாம் ராம் கீர்புவா பார்த்துவிட்டு அவனை முகமதியனாக சந்தேகப்பட்டு அவனிடமிருந்து எவ்வித சிற்றுண்ணியை பெற விருப்பமில்லாதவராயிருந்தார். ஆனால் பியோனோ தாம் ஒரு இந்து கார்வாலைச் சேர்ந்த சத்திரியன் என்றும் நானா சாஹேப் இந்த சிற்றுண்டிகளையெல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினார். பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர். பொழுது விழுந்த போது அவர்கள் ஜாம்நேரை அடைந்தனர். ராம்கீர்புவா சிறுநீர் கழிக்கச் சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தார். அப்போது குதிரை வண்டியையும் காணவில்லை, வண்டி ஓட்டியையும் காணவில்லை, பியூனையும் காணவில்லை. அவர் பேரதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அருகிலுள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மங்களத்தார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார். நானா சாஹிப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு பாபாவின் உடியையும் ஆரத்தியையும் அளித்தார். இத்தருணத்தில் மீனாதாயினியின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டில் இருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர். நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார். பாபாவின் உதவி ஏற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றதென அவர் நினைத்தார். சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது. ராம்கீர்புவா நானா சாஹிப்பிடம் பியூன் வண்டி சிற்றுண்டி முதலியவைகளுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமளவு ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை. சிறடியிலிருந்து எந்த ஆள் ஒருவரும் அவருக்கு தெரியாது. தானாவை சேர்ந்த திரு விவி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மங்களத்தார் இதை பற்றி நானாவின் புதல்வனான பாவுராவ் சாந்தோர்கரிடமும் சிறடியைச் சேர்ந்த ராம்கீர்புவாவிடமும் இது குறித்து விசாரித்துவிட்டு தன்னைத்தானே திருப்திப்படுத்தி கொண்ட பின்பு ஸ்ரீ சாய்லீலா பத்திரிகையில் ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார். சகோதரர் டிவி நரசிம்மசுவாமியும் மீனா தாயி பாவு சாஹேப் சாந்தோர்கர் ராம் கீர்புவா இவர்களிடமிருந்து 1-6-1936, 16-9-1936, 1-12-1936 ஆகிய தேதிகளிடப்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதியில் பதிப்பித்து இருக்கிறார். ராம்கீர்புவாவின் வாக்குமூலம் கீழ்வருமாறு: ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதி பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆரத்தியின் பிரதி ஒன்றையும் கொடுத்தார். அச்சமயம் நான் காண்த்து போக வேண்டியிருந்தது. பாபா என்னை யாம்நேர் போகும்படியும் ஆரத்தி பாடலையும் உதியையும் யாம்நேரின் நானா சாஹேப் சாந்தோர்களிடம் கொடுக்கும்படியும் கூறினார். என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் 2 என்றும் ஓவர்காமிலிருந்து ஜெல்காம் பின்னர் வண்டியில் எல்காமிலிருந்து யாம்நேர் செல்வதற்கு அது எங்கெனம் போதும் என்று நான் அவரிடம் கேட்டேன். பாபா கடவுள் கொடுப்பர் என்று கூறினார். அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன். மண்மாடுக்கு இரவு 7:30 மணிக்கு சென்றேன். நான் பின்னர் ஜெல்காமிற்கு காலை 2:45 சென்றேன். அந்த நாட்களில் பிளேக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஜாம்நேர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியதிருந்தது. காலை சுமார் 3 மணி அளவில் பூட்ஸ் டர்பன் நல்ல உடைகளுடன் கூடிய மற்ற அடையாளங்களுடன் ஒரு பியூன் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டிச் சென்றார். நான் திகிலுடன் இருந்தேன். வழியில் பாகூரில் நான் சிற்றுண்டிக் கொண்டேன். ஜாம்நேரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம். நான் சிறுநீர் கழிக்கச் சென்றேன். அப்போது குதிரை வண்டியும் காணவில்லை, வண்டிக்காரனும் மறைந்து போனான். நாராயண் ராவ் பக்தர் நாராயண் ராவ் தந்தை பெயரும் உபபெயரும் தரப்படவில்லை. பாபா
வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்லதிஷ்டம் பெற்றிருந்தார். பாபா காலமான 1918க்கு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சீரடிக்கு வர விரும்பினார். ஆனால் வர இயலவில்லை. பாபாவின் மகா சமாதியான ஓர் ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார். எல்லா விதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை. எனவே அவர் பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார். ஒரு நாளிரவு கனவில் அவர் ஓர் காட்சி கண்டார். பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து, கவலைப்படாதே, நாளையிலிருந்து நீ குணமடைவாய், ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார். கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயண் ராவ் பூரண குணமடைந்தார். இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான். உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார். உடலை விட்டு விட்டதனால் இறந்து விட்டாரா? இல்லை, பாபா எப்போதுமே வாழ்கின்றார். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையையும் கடந்தவர் அவர். எவன் ஒருவன் ஒரு முறை முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறார். நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார். எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார். பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார். அப்பா சாஹேப் குல்கர்ணி. 1917 அப்பா சாஹேப் குல்கர்ணிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது. அவர் தானாவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹேப் பாடேயார் அவருக்கு அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார். உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார். பூ, சந்தனம், நைவேத்தியம் இவைகளை தினமும் அவர் பாபாவிடம் படத்தில் சமர்ப்பித்தார். அவரை நேரில் காணவும் விரும்பினார். இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம். பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் பார்ப்பதற்கு சமமாகும். கீழ்வரும் கதை உண்மையை வெளிப்படுத்துகிறது. பாலாபுவா சுதார். பம்பாயைச் சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் ஞானி அவர் தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துகாராம் என்று அழைக்கப்பட்டார். அவர் முதல் முறையாக 1917 சீரடிக்கு வந்தார். பாபாவின் முன்னால் அவர் நமஸ்கரித்த போது, பாபா இம்மனிதரை நான் 4 ஆண்டுகளாக அறிவேன் என்றார். பாலாபுவா ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் சீரடி விஜயமாதலால் அதெங்கனம் இருக்க முடியும் என்று எண்ணினார். ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னர் விழுந்து நமஸ்கரித்தது நினைவிற்கு வந்தது. தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள். தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர். அவர் தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன். இவ்வுண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது. உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை நான் உணரும்படி செய்தார். அப்பா சாஹேப்பின் கதைக்கு திரும்புவோம். அவர் தானாவில் இருந்தபோது பிவண்டி என்னும் இடத்திற்கு அவர் செல்ல வேண்டியதிருந்தது. ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. அவர் இல்லாத போது 3வது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. மத்தியானம் ஒரு பக்கினி அப்பா சாஹேப்பின் வீட்டுக்கு வந்தார். அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்திருந்தன. குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவர் சிரடி சாய்பாபாவா என கேட்டனர். அதற்கு அவர் இல்லை என்று கூறி, ஆனால் தாம் அவரின் பணிவுள்ள ஒரு வேலையால் என்றும், அவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளை இப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார். பின்னர் அவர் தட்சிணை கேட்டார். அப்பெண்மணி 1 ரூபாய் கொடுத்தார். அவர் உதிப்பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படி கூறினார். பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார். இப்போது சாயின் அற்புதமான லீலையை கேளுங்கள். அப்பா சாஹேப் தனது குதிரை வண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை. அந்நாள் மாலை அவர் வீட்டுக்கு திரும்பினார். மனைவியின் மூலம் பக்கிரி விஷயத்தை பற்றி அறிந்தார். தான் அப்பக்கிரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே 1 ரூபாய்
சிந்தனை செய்தார்தான். அப்போதே இருந்திருந்தால் 10 ரூபாய்க்கு குறைவாக தட்சணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார். பின் உடனே பக்கரியை தேடிக்கொண்டு சென்றார். உணவு கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினர். அவர் தேடியும் காண இயலவில்லை. பாபாவின் கொள்கையை வாசகர்கள் 32 அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம். அதாவது, வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாம். உணவுக்கு பின் திரு சித்ரே என்ற நண்பருடன் அவர் உலாவ புறப்பட்டார். சிறிது தூரம் சென்ற பின் விரைவாக ஒரு மனிதர் அவர்களை நோக்கி வருவதை அவர்கள் கண்டனர். பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்கு அடையாளங்களுடன் இப்பகுதியினது உருவமும் ஒத்திருந்ததால் இவரை மத்தியானம் தமது வீட்டுக்கு வந்தவராக இருக்கக்கூடும் என்று அப்பாசாகே பெண்ணினர். பக்கிரி உடனே தமது கையை நீட்டி தட்சணை கேட்டார். அப்பா சாஹேப் அவருக்கு 1 ரூபாயை அளித்தார். அவர் மீண்டும் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹேப் மேலும் 2 ரூபாய் அது கொடுத்தார். அப்போதும் அவர் திருப்தி அடையவில்லை. பின்னர் அவர் திரு சித்ரையிடம் 3 ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார். அவர் மேலும் விரும்பினார். அப்பா சாஹேப் மீண்டும் அவருக்கு 3 ரூபாய் கொடுத்தார். மொத்தத்தில் 9 ரூபாய். பக்கிரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை. மேலும் கேட்டார். பின்னர் தம்மிடம் 10 ரூபாய் கரன்சி நோட்டு இருப்பதாக அவரிடம் கூறினார். பக்கிரியும் அதையே கேட்டு வாங்கி கொண்டு 9 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டு போய்விட்டார். முன்னர் அப்பா சாஹேப் தான் 10 ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார். அத்தொகையும் அவரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. பாபாவின் உருதமாக்கப்பட்ட 9 ரூபாய்களும் அவரிடமே திருப்பி தரப்பட்டன. 9 என்பது குறிப்பிடத்தக்கது. அது நவவித பக்தியை குறிக்கிறது. 21 அத்தியாயத்தை பார்க்க, லக்ஷ்மிபாயி சிந்தேவுக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் 9 ரூபாய் கொடுத்ததையும் கவனிக்கலாம். அப்பா சாஹேப் புதிப்பட்டலத்தை சோதனை செய்தார். அதில் சில மலர் இதழ்களும் அசதைகளும் இருப்பதை கண்டார். பின் சில நாட்களுக்கு பிறகு அவர் சீரடி சென்ற போது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது. அதையும் உதிப்பொட்டலத்தையும் அவர் ஒரு தாயத்துக்குள் விட்டு அதை எப்போதும் தமது குயத்தில் அணித்து கொண்டார். அப்பா சாஹேப் புதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார். அவர் மிகவும் புத்திசாலியாய் இருந்த போது ஆரம்பத்தில் சபலமாக ₹40 பெற்று வந்தார். பாபாவின் படமும் புதியையும் பிறகு 40 ரூபாயை போல பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்ற அதிக ஆற்றலும் செல்வாக படைத்தவரான இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது. எனவே பாபாவின் புதியை பெற்றிருக்கும் நல்லதிஷ்டம் உடையவர்கள் அதை புனிதமின் நெற்றியில் இட்டுக் கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்து விட வேண்டும். ஹரிவா கர்ணி 1917 தானா ஜில்லாவைச் சேர்ந்த ஹரிபா கர்ணி சிறடிக்கு குரு பௌர்ணமி தினத்தன்று ஆசாட மாதம் வந்து புதிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார். உடைகளையும் தட்சணையையும் அவர் சமர்ப்பித்தார். ஷாமா மூலமாக பாபாவிடம் விடைபெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார். பின் இன்னும் 1 ரூபாய் பாபாவுக்கு தட்சணை கொடுக்க எண்ணினார். எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார். ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்றுக் கொண்டதால் போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார். எனவே அவர் வீட்டுக்குள் கிளம்பினார் திரும்புகையில் நாசிக்கில் காலாராமரின் கோயிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார். கோயிலின் பெரிய கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க மகராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது 1 ரூபாயை கொடுக்கின்ற கர்ணி வியப்படைத்த மிகுந்த இஷ்டத்துடன் அந்த 1 ரூபாயை கொடுத்தார். சாய்பாபா எங்கனும் தாம் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கைச் சேர்ந்த நரசிங்க மகராஜ்
வழியாக வாங்க